Hi friends, அனைவருக்கும் வணக்கம். Welcome to our DTH channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன வேலையை பற்றி பார்க்க போனால், நம்ம தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா கார்ப்பரேஷன் துறையில் ஒரு புதிய வேலைப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுக்கான நோட்டிஃபிகேஷனும் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வேலையை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் ஆஃபீஸர், டெக்னிக்கல் ஆஃபீஸர், டெபியூட்டி சீஃப் ஆஃபீஸர், மெடிக்கல் ஆஃபீஸர், இந்த மாதிரி கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்கள் தேர்வு செய்ய போகிறாங்க. இந்த வேலையை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக அரசு ஒரு நிரந்தரமான அரசு வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலையப்புக்கு நீங்கள் மொபைல் இல்லைனா உங்கள் லேப்டாப் மூலிமா வீட்டில் இருந்தபடி ஈஸியாக வந்து அப்ளை பண்ணலாங்க. யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாவட்டத்தில் உள்ள ஆண்கள் மற்றும் பெண்கள் எல்லாருமே அப்ளை பண்ணலாங்க. இந்த வேலைக்கான கல்வி தகுதி என்ன, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் என்னன்றது வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக தெரிஞ்சிக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது மாதிரியான அரசு வேலைப்புகள் நம்ம சேனலில் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம டேடிஎச் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்டேட் உடனுக்குடனே தெரிஞ்சிக்க முடியும். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஒரு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஷேரும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இந்த வேலையை பண்ண தகவல் போய் சேர்த்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் ஒரு ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த வேலையை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் கார்ப்பரேஷன் துறையில் ஒரு நிரந்தரமான அரசு வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. ரெண்டு கேட்டகரியும் வந்து போஸ்டிங் வந்து பிரிச்சிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் ஆஃபீஸர், டெக்னிக்கல் ஆஃபீஸர், இந்த ரெண்டு கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்கள் தேர்வு செய்ய போகிறாங்க. அதுக்கான நோட்டிஃபிகேஷனும் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துட்றேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கனாலே நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கிற அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். இந்த வேலைக்கான வயது வரும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக 18 வயசுலேருந்து அதிகப்படியாக வந்து பார்த்தோம் 40 வயசுக்குள்ளே இருக்கிற இந்த வேலையை வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாங்க. இது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே டீட்டெயிலாக கொடுத்துறேன். இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ன்றதுனால ஏஜ் ரிலெக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு 5 வருஷமும், ஓபிசி கேட்டகரிக்கு 3 வருஷமும், பிடபிள்யூடி அதாவது பர்சனல் டிசேபிள் பர்சனுக்கு 10 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலெக்ஸேஷனை கொடுத்துருக்காங்க. இது எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ ரிலெக்ஸேஷன்ன்றது நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே டீட்டெயிலாக கொடுத்துறேன். அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இதுக்கான கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசிக்காக 12th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தாலே போதும் இந்த வேலையை வந்து அப்ளை பண்ணலாங்க. அதுக்கு மேலே படிச்சிருந்தாலும் ஓகேங்க. நீங்கள் 12th பிஇ, பிடெக், எம்பிபிஎஸ், எம்எஸ், எம்டி இந்தமாரி படிச்சவங்க இந்த வேலையை வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாங்க. இதுக்கான கல்வி தகுதி இதுதாங்க வந்து அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைக்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக ஒரு 47,000 அதிகப்படியாக வந்து பார்த்தினா ஒரு 67,000 வரை கொடுத்துருக்காங்க. அதாவது கேட்டகரி வைஸ், ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேலரிக்கான பேக்கேஜ் வந்து மாறும். அது நீங்கள் டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த வேலைக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் அண்ட் டைரக்ட் இன்டர்வியூ, இது மூலமாக வந்து ஆட்கள் தேர்வு செய்ய போகிறாங்க. இந்த வேலைப்புக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணணும். இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துறேன். இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அண்ட் ஓபிசி கேட்டகரி நீங்கள் ₹500 வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸாக பே பண்ணணும். எஸ்சி அண்ட் எஸ்டி கேட்டகரி, ஆல் ஃபீமேல் கேட்டகரி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கேட்டகரியில் உமன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது, உங்களுக்கு வந்து ஃப்ரீ தாங்க. இந்த வேலைப்புக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாவட்டத்தில் உள்ள ஆண்கள் மற்றும் பெண்கள் எல்லாருமே ஈஸியாக வந்து ஆன்லைன் மூலம் அப்ளை பண்ணலாங்க. இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துறேன். இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 24/2021, அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணும். பேமெண்ட்டுக்கான லாஸ்ட் டேட்டும் இது தாங்க. இதுக்கான எக்ஸாம் டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க ஷெட்யூல் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கம்மிங் மே இல்லை ஜூனில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான எக்ஸாம் டேட்டை வந்து அறிவிச்சிருக்காங்க. உங்களுக்கு கரெக்டான எக்ஸாம் டேட் ஷெட்யூல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடிக்கு மெசேஜாக வந்துடும். அதனால் அப்ளை பண்ணும்போது உங்களோட இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ அவைலபிள் இருக்குதா பார்த்து கொடுங்க. இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இது தாங்க. இது தவிர்த்து உங்களுக்கு எதனா டவுட் எதுனா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரியான அரசு வேலைப்புகள் நம்ம சேனலில் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கும். மறக்காம நம்ம டிடிஎச் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் இது மாதிரியான புதிய அரசு வேலைப்பு நான் வந்து சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கரியர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.